ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கிலோ கோதுமை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு மக்காச்சோளம் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலையும் கருப்பு கொண்டக்கடலையும் வந்துட்டு உங்களுக்கு கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கோதுமையோடு சேர்க்கும் போது. இப்போ பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு சமைக்கிற அந்த பச்சை பட்டாணி வந்துட்டு 1/4 கப் சேர்க்குறேன். ராகி வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கம்பும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சன்லைட்டில் 4 மணி நேரத்துக்கு வந்து இதை நல்லா அப்படியே ட்ரை பண்ண போகிறேன். நல்லா காய வச்சு எடுத்து மில்லில் கொடுத்து அரைக்க போகிறேன். கோதுமை பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வாஷ் பண்ண கோதுமை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு கோதுமையை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நிழல்லே நல்லா காய வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப காய வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை இப்போ வந்து 1 தட்டில் கொட்டி நல்லா 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டு 1 ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம கோதுமை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இந்த மாதிரி கோதுமை மாவு அரைச்சி பாருங்கள். சப்பாத்தி பூரி எல்லாமே பயங்கர சாஃப்டாக வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கோதுமை வந்து ரொம்பவே நல்லது. மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டல் தென், பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் 1 வாட்டி வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும்.